ஓம் ஸ்ரீ குருபியூ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஜோதிடமும் ஆன்மீகமும் நாம ஒவ்வொரு நாளும் ஒரு ஆன்மீக தகவலை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய ஜோதிட விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் இப்ப என்னுடைய பதிவுகள் இப்போ குறிப்பிட்ட காலமாக இந்த ஜோதிடமும் ஆன்மீகமும் தகவல்கள் வந்து வந்துன்றிருக்கு அதில் கேட்கக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் நான் எல்லோ வீடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் வந்து பூஜை அறை இருக்கலாம் அல்லது வந்து ஹால்ல இருக்கிறது பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் ஸோ இதுல நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னன்னா ஒரு மாதவிடாய் காலம் வருகிறது அல்லது வீட்டில் வந்து அசைவம் சமைப்பது போன்ற ஒரு சூழல்கள் ஏற்படுகிறது இது எல்லாமே வந்து தெய்வத்திற்கு வந்து தவறாகுமே அப்போ ஒரு அறையில் தானே அதற்கு நல்ல பலன் உண்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் இயற்கையாக படைத்தது நம்மளுடைய உடல் இந்த உடலுக்கும் உபாதைக்கும் இறைவனுக்கும் எவ்விதத்திலும் எதிரிகள் கிடையாது நாம உபாதைகள் என்பதை அதாவது கழிவுகள் நம்மளுடைய உடலை விட்டு வெளியேறுகிறது அப்படின்னா நாம இறைவனிடத்திலிருந்து விலகிதான் ஆக வேண்டும் அது காலை முதல் மாலை வரை மாதவிடாய் வரையும் நாம இறைவனிடத்திலிருந்து விலகி இருப்பது நன்று ஆனா இறைவன் நாம் அதற்காக வந்து தண்டனை கொடுப்பார் அப்படின்னு எந்த கான்செப்டுக்கும் நீங்க வராதிங்க அது போல் ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு சமையல் வந்து பூஜை அறை வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் இப்போ சுக்ரன் குரு இணைவு ஒரு தனிநபருடைய ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அது நல்ல யோகத்தை பெறுகிறது அது வரவேற்பறை என்பது புதன் குரு என்பது வந்து பூஜை அறை ஸோ வரவேற்பறையில் பூஜை அறை இருப்பதன் வாயிலாக நாம வந்து வார்த்தைகளால் மிகப்பெரிய நல்ல பலனையும் மிகப்பெரிய நட்பு வட்டாரத்தையும் நம்ம ஏற்படுத்திக்கலாம் ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் சமையல் அறையில் பூஜை அறை இருந்து நீங்கள் சமைத்து சாப்பிடும் பொழுது நீங்கள் வெளியே வந்தால் மட்டும் அந்த இறைவனுக்கு தெரியாமல் போய்விடுமா நிறைய பேருக்கு இதே டவுட் தான் திரும்ப திரும்ப வருது அசைவம் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லுவேன் கர்மாவிலிருந்து நீங்க தனிமனித வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா முதல்ல நீங்க விட வேண்டியது அசைவம் நிறைய பேர் அடுத்து நீங்க கேட்கலாம் இந்த அசைவ உணவகத்திலேயே நிறைய கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்களே அப்போ அவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீங்கன்னு கூட உங்களுக்கு கேள்விகள் வரலாம் அது எல்லாம் கர்மாவினுடைய தனித்துவம் அது அப்போ அப்போ நம்ம என்ன செய்யறோமோ அது திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் தான் ஆகிட்டு இருக்கும் என்னை பொறுத்தமட்டில் ஒரு அடிமட்ட நிலையில் இருப்பவர்களை வாழ்க்கையில் வளர்த்து விடணும் ஸோ ஒரு அடிநிலையில் இருப்பவர்கள் வளரணும் அப்படின்னா அவர்கள் செய்ய வேண்டிய முதற்கட்ட விதியை அசைவம் சாப்பிடுவதை நிறுத்துவது தான் ஸோ அதற்கு பிறகுதான் நம்மளுடைய ஏன்னா உயிரை புசிப்பதை நம் நிறுத்திவிட்டாலே அந்த இடத்துல நம்மை விட்டு கர்மா பத்தடி தள்ளி நீக்கும் நாம் செய்யக்கூடிய சங்கல்பத்தினுடைய பலன் மிகப்பெரிய நிலையில் வந்து பூர்த்தி ஆகிறது உங்கள் வீட்டில் யாராவது நிறைய அதுவும் இரவு நேரத்தில் அசைவம் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள நன்றாக கவனித்து பாருங்கள் அவருக்கும் பணத்திற்கும் மிகப்பெரிய தூரங்கள் இருப்பதை நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம் அதுபோல் படுக்கை அறையிலையும் அசைவம் சாப்பிட்ற பழக்கம் உடையவர்கள் இருந்தால் நீங்கள் கவனித்து பாருங்கள் அவருக்கும் கடனுக்கும் வேலை இல்லாத தன்மைக்கும் தான் அதிக தொடர்பு இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக தவறான ஒரு விஷயம் அதனால் நீங்கள் பூஜை அறை வீட்டில் எங்க வச்சிருந்தாலும் நீங்க சமைக்கும் பொழுது அது இறைவனுக்கு தெரியாமல் இருப்பது இல்லை ஏன்னா இறைவன் வந்து ஐம்பூதமானவன் என்பதை நாம உணர்ந்தவர்கள் தானே நமக்கு வந்து நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நாம நினச்சிக்கிறோம் படத்தின் மூலம்தான் பகவான் நம்மளை பார்க்கிறார் விளக்கின் மூலம் தான் பகவான் நம்ம பார்க்கிறார்னு கிடையாது நம்ம சுவாசிக்கிற காற்றின் மூலம் நமக்கு இறைவன் நம்மோடு இருக்கிறார் அதே போல் நமக்கு இருக்கக்கூடிய சூரிய கதிர்வீச்சின் மூலம் இறைவன் நம்மோடு இருக்கிறார் இதுல ஐம்பூத வடிவாகவே இறைவன் இறைவன் நம்மோடு தான் சுற்றி இந்த ஐம்பூதத்தினுடைய பனிரெண்டு பாகம் தான் நம்மளுடைய ஜாதகமே ஸோ அந்த பனிரெண்டு பாவத்தில் இந்த ஐம்பூத தொடர்புல எந்த கிரக சேர்க்கை எங்கு பெற்றிருக்கிறதோ அதை வைத்து தான் ஒருவருடைய பலனை இங்கு நிர்ணயம் செய்யப்படுகிறது ஸோ ஐம்பூதத்தினுடைய பிரிவு தான் ஜோதிடம் என்பதை நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கணும் இந்த ஐம்பூதங்கள் தான் நாம் என்ன செய்தோம் என்பதை தீர்மானித்து சனி பகவானிடம் ஒப்படைத்து அது நம்மளிடத்தில் மீண்டும் கொண்டு வந்து சேர்க்கிறது அதுதான் சொல்றோம் நம்ம நிறைய மகான்கள் சொல்லிருக்காங்க நீங்க எது நினைக்கிறீரோ அதுவாகவே ஆகிறீர்கள் என்பது சொல்றதற்கான காரணம் என்னன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த 50 நிலையில நாம் இன்று என்ன பேசுகிறோமோ அதுதான் பிரபஞ்சத்தில் பேராற்றலாய்s சென்று மீண்டும் நம்மிடத்தில் திரும்புகிறது என்பது அறிவியல் சார்ந்த உண்மையும் ஆன்மீகம் சார்ந்த உண்மையும் தான் சோ ஆன்மீகத்தினுடைய உச்சகட்டம் என்றே சொல்லிவிட்டார்கள் அதை நாம் இன்னைக்கு வந்து அறிவியல் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் இப்போ நம்ம ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல வந்து அசைவம் சமைப்பது தவறுதான் நான் இல்லைன்னு சொல்லலை அதே போல மாதவிடாய் காலங்கள் வரும்பொழுது இப்போ ஹால்லயோ பூஜை அறை வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயோ இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு டூ டேஸ்க்கு நீங்க வந்து ஸ்க்ரீன் போட்டு நீங்கள் லாக் பண்ணிடுறது ஒன்றும் தவறு இல்லை அந்த இடத்துல எதுவுமே கிடையாது திரும்ப மீண்டும் நீங்கள் இயல்பாகவே நீங்கள் வந்து நம்ம என்ன செய்யணுமோ செய்ய ஆரம்பிக்கலாம் அந்த முடிந்ததற்கு பிறகு நம்ம திரும்ப என்ன தொடங்கணுமோ தாராளமாக தொடங்கலாம் இதற்கும் இறைவனுக்கும் எவ்விதத்திலும் உங்களுக்கு பாதிப்பை தரமாட்டார் இயற்கை என்பது அவர் படைத்தது இந்த உடல் அவர் படைத்தது உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் அவர் தந்தது ஸோ அதனால இதற்கு வந்து ஒரு பெரிய தண்டனை கிடையாது அதனால நீங்க அதை பொறுத்த மட்டில் பயப்பட வேண்டாம் மற்ற உயிர்களை துன்புறுத்தினாலோ மற்ற உயிர்களுக்கு நாம் கலங்கம் வைத்தாலோ அதற்கு நமக்கு வந்து நிச்சயமா அதுல கர்மா சேருது அதனாலதான் நம்மளுடைய வள்ளலார் பெருமான் வந்து சொன்ன விஷயங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இந்த அவருடைய புத்தகங்கள்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அசைவம் என்ற ஒரு பழக்கத்தையே நீங்க விட்டுருவீங்க அந்த அளவுக்கு அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் ஸோ அதனால இதை பொறுத்த அளவுல வந்து நீங்க பயப்படக்கூடாது ஏன் நான் வந்து பூஜாரை வந்து ஹால்ல வைப்பதனுடைய பெஸ்ட்டான விஷயத்தை நம்ம சொன்னோம்னா இன்னைக்கு எல்லோருமே எதிர்பார்க்குறது வந்து மனை விஷயம் இந்த மனை விஷயத்தில் வந்து நமக்கு ஒரு வாஸ்து குறைகள் நிறையவே நம்ம பற்றி சொல்லின்னுருக்குறோம் ரெண்டாவது வந்து நமக்கு ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீடு நமக்கு வசியமாகணும்னு நினைக்கிறோம் அதே போல் நிறைய வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளேயே இன்னும் வந்து வேலைக்கு போகாமலாம் நிறைய ஆட்கள் வந்து இருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட நபர்களுடைய வீட்டுடைய பூஜையை கண்டிப்பாக கழிவறையோட அட்டாச் பண்ணியோ அல்லது வீட்டில் பூஜை அறையே ரொம்ப சின்னதாகவும் இருக்கிற கான்செப்டில் தான் இருக்கிறது ஸோ அது வரவேற்பறையில் வரும் பொழுது அந்த இடத்துல புதன் குருவினுடைய அற்புதமான தனித்துவ இணைவு உங்களை மிக சிறப்பான நிலைக்கு அது மாற்றுகிறது ஸோ அதனால இதை பொறுத்த மட்டில் நீங்கள் வந்து பெரிதாக பயப்பட வேண்டாம் ஏன் அனுபவத்துக்கு நான் மீண்டும் சொல்கிறேன் வரவேற்பறையில் பூஜை அறை உள்ளவர்களும் தென்கிழக்கில் பூஜை அறை உள்ளவர்களுமே அதிகபட்ச சிறப்பான விஷயத்தை செய்கிறார்கள் இதற்கு ம உடலில் உள்ள உபாதை எந்த விதத்திலும் வந்து பாதிப்பை தராது ஆனால் இயற்கையில் உள்ள உயிரினங்களை நாம் சாப்பிடுவதன் வாயிலாக அது கர்மா நிச்சயமா நீங்க பூஜை அறைய ரூமா போட்டு செஞ்சாலும் அது கர்மாவை தான் சேரும் சமையலில் வச்சாலும் கர்மாவை தான் சேரும் வீட்டுக்கு வெளியில நீங்க தனியாக கிச்சன் போட்டு சமைச்சாலும் அது கர்மாவில தான் ஆட் ஆகும் இதுதான் அடிப்படையான உண்மை ஸோ இதை புரிந்து கொண்டு இதை பற்றி வந்து நீங்க பெரிதாக கவலைப்படாமல் தாராளமாக நீங்கள் வந்து பூஜை செய்யலாம் என்பதுதான் இதனுடைய அடிப்படையான உண்மை என்று கூறி மேலும் நாளை ஒரு ஜோதிடமும் ஆன்மீகமும் தொடர்புடைய தகவலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்